இருக்கும் பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, தலைமை ஏற்றிருக்கும் ஒருங்கிணைப்பாளர் கோவதாஸ் முனியாண்டி அவர்களே மற்றும் பல்வேறு இயக்கங்களின் தலைவர்களே, நண்பர்களே, அனைத்து இந்திய அண்ணாமலையோட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் மாநகர செயலாளர் அன்பு சகோதரர் ருத்ராஜன் அவர்கள் கௌரவமாக எல்லா புள்ளியும் சொல்லியிருக்கிறார், எல்லா செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு பரிகாரம், இந்த பாலத்தை திறக்கக்கூடாது, பழைய வரைபடத்தின்படி இந்த பாலத்தை கட்ட வேண்டும். இது நாஞ்சிக்கோட்டை சாலை போய் சேருகிற இடத்தில் வர சிக்கலை அது தீர்க்கும். ஓட்டை விழுந்திருக்கே, அதுக்கு என்ன செய்யப்படுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. விரிசல் விழுந்திருக்கிறதே, அது தாங்குமா? இந்த பாலத்தை அப்படியே வைத்திருந்தால் அது தாங்குமா? தஞ்சாவூரில் பெரிய கோயில் 1000 ஆண்டு நிற்கிறது. வெள்ளக்கார ஆட்சியில் 19வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம்னா ஒன்றும் பழுது இல்லாமல் தான் இருக்குது. விரிவுக்காகத்தான் இடம் மாற்றிட்டாங்களே தவிர, கலெக்டர் ஆஃபீஸ் வந்து எந்த பழுதும் கிடையாது. வெள்ளக்காரங்காலத்தில் கட்டினது, 19வது நூற்றாண்டில் கட்டினது. இப்போ இது மட்டும் ஏன் அப்படி ஆகுது? மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி வேணும். மக்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் தலையிடணும். இந்த பழைய வரைபடத்தை மாற்றி புதுசாக அகாசுகா பண்ணி ஒரு வரைபடம் போட்டு இவர்கள் பாலத்தை கட்டினார்கள் என்ற செய்தி தெரிஞ்ச உடனே நாம் எல்லாம் தலையிட்டிருக்கோம். இது ஏன்னா அது மக்கள் பிரச்சனை வந்தால் எல்லாம் எவ்வளோ பீப்பள்ளையாகணும்னு சொல்ல முடியாது. அது பிடிக்க போய் சேற்றை அப்பி கொண்டு வந்ததுன்னு அது மாதிரி இது குளிக்க போனாரா, சேர்த்த மூலிகை உடம்புரை சேர்த்த அப்படின்னு வந்தது மாதிரி இந்த பாலத்தை கட்டி போக்குவரத்துக்கு வசதி பண்ணுவதற்கேன்னு ஒரு பாலத்தை மேம்பாலத்தை உருவாக்கி அந்த திட்டம் போட்டு போக்குவரத்து சிக்கலை உண்டாக்கி விட்டார். எல்லாமே ஊழல் நடந்திருக்கும். அதனால தான் என்னுடைய இந்த கருத்து என்னென்னா, சிபிஐ விசாரிக்கணும் இதை பற்றி. மத்திய புலனாய்வுத்துறை தான் விசாரிக்கணும். இந்த ஊழல், இந்த பணத்தை யார் யார் எவ்வளவு சுருட்டினார்கள், கான்ட்ராக்டர் எவ்வளவு சுருட்டினார், அவர் கொடுத்த கமிஷனை எவ்வளவு பேர் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் சுருட்டினார்கள், 3 தரப்பு இதில் விசாரிக்கப்படணும். கான்ட்ராக்டர், அதிகாரிகள், அதிகாரம் பெற்ற அரசியல்வாதிகள், இதில் தலையிட்டவர்கள் யார் யார் என்று இந்த 3 தரப்பை விசாரிப்பதற்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து சிபிஐ என்கொயரி உடனும். சிபிஐ விசாரணை வந்தால்தான் இதில் ஏதாவது உண்மை விளங்கும். தமிழ்நாட்டு அளவில் உள்ள அதிகாரிகளையோ அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதியோ ஒரு விசாரணை கமிஷன் போட்டால் உண்மை வரும் என்று நம்புவதற்கு இல்லை. எனவே சிபிஐ விசாரணை நம்ம கேளுங்க, அது விசாரித்து என்ன உண்மையை சொல்கிறாங்களோ அதன்படி நாம் ஒன்றும் கேட்போம், கட்டப்படுவோம். புதிய பாலம் கட்டப்பட வேண்டும். அதாவது ஒரு ஊதாரித்தனத்துக்கு, பொறுப்பற்ற தனத்துக்கு, ஊழலுக்கு எல்லையே இல்லை. தடுப்பார் இல்லை என்றால், கேட்பார் இல்லை என்றால் அதற்கு எல்லையே இல்லை என்பதற்கு தான் இந்த தஞ்சாவூர் மேம்பாலம் சான்று. எந்த அளவுக்கு மக்கள் விரோதமாக ஊழல் நடைபெறும், மக்களுடைய உயிர் பலியையும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், அதெல்லாம் துச்சமாக மதித்து ஒரு 10 நாள் பேச்சாக என்று மாறிவிடும் என்ற தைரியத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த விசாரணை கமிஷன் நம்ம கோர வேண்டும், புதிய பாலம் கட்ட வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட வேண்டும். இது நம்முடைய தஞ்சை நகர மக்களுக்கு மட்டுமல்ல, மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இது வழியாக போகிற எல்லாருடைய பாதுகாப்புக்காக தான் நீங்கள் நடத்துகிற இந்த போராட்டம். எல்லாருடைய பாதுகாப்பு இந்த போராட்டத்தை அடுத்தடுத்த கட்டத்தில் தொடர வேண்டும். ஓய்ந்து விடக்கூடாது. ஓய்ந்து விட்டால் அவர்கள் மறுபடியும் இதை தான் செய்வார்கள், கொஞ்ச நாளைக்கு இப்படி செய்வாங்க, அப்புறம் எல்லாம் அவங்க வேலை பார்ப்பார்கள் என்று கருதுகிறார்கள். அதற்கு இடம் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை கொண்டு போய் சேர்த்து இதில் ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்கினால்
அவர்களுக்கு நன்றி சொல்லும், பாராட்டு சொல்லும். மற்ற இடங்கள்லையும் இது மாதிரி செய்யாமல் ஒரு எச்சரிக்கை வரும். அதிகாரிகளும் சரி, ஒப்பந்தக்காரர்கள் சரி, அரசியல்வாதிகளுக்கும் சரி, ஒரு தடுப்பு அணை போல இன்னைக்கு நடத்துகிற போராட்டம் தமிழ்நாடு முழுவதற்கு உண்டாகும். அந்த வகையில் இந்த தஞ்சை சாந்தமில்லங்கை புது மேம்பாலத்தை மாற்றி அமைக்கவும், பழைய திட்டப்படி புதிய மேம்பாலம் கட்டவும், இந்த ஊழலில் ஈடுபட்டவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க மத்திய புலனாய்வு விசாரணைக்கு இதை விடவும் கோரிக்கை வைக்க வேண்டும். தமிழ் தேசிய பேரியக்கம் எங்கள் சக்திக்கு உட்பட்டு உங்களோடு தோளோடு தோள் என்று இந்த போராட்டத்தில் தொடர்ந்து வருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.